ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு பெல்லைக்கன் சேனல். இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயல் என்ஃபீல்டு ரீமான் கிளாசிக் 300 பேட்டரி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் சொல்கிறீங்க பேட்டரி அப்பப்போ வீக்காது அப்படின்ட்டு. பேட்டரி எப்படி சார்ஜ் ஏறப்படுது, பேட்டரியில் ஸ்டாண்ட் பை எப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்களே ஐடியா பண்ணிக்கலாம் என்ன காரணத்தினால வீக்காக இருக்குது அப்படின்ட்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், 1080px பாருங்கள். பேட்டரி எப்படி சார்ஜ் ஏறுது அப்படின்னா, வண்டியோட லெஃப்ட் சைடு தாங்க ஸ்டேட்டர் காயில் வரும். ஸ்டேட்டர் காயில் இருந்து ஆர்ஆர் யூனிட்க்கு வரும். ஆர்ஆர் யூனிட்லேருந்து தான் இந்த பேட்டரி சார்ஜ் ஏறப்படும். ஆர்ஆர் அப்படிங்கிறது ரெகுலேட்டர் ரெக்டிஃபையர். அந்த ஸ்டேட்டர் கையிலேருந்து வரக்கூடிய கரண்ட் ரெகுலேட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணி டிசியாக மாற்றி இந்த பேட்டரிக்கு 12 வோல்ட் தரும். இந்த 12 வோல்ட் டிசி பேட்டரி 8 ஆம்ப்ஸ். இந்த ஸ்டேட்டர் காயில் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மல்டிமீட்டர் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டோர் ஓப்பன் பண்ணும், 10 mm லெஃப்ட் சைடு ஓப்பன். இந்த மூணுமே 10 mm லெஃப்ட் சைடு ஓப்பன். வண்டியோட லெஃப்ட் சைடு தான் ஸ்டேட்டர் காயில் இருக்கும். அது ஒயர் மூலமாக போய் இந்த சாக்கெட் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த சாக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒயரை வெளியே விட்டு இப்படி எடுத்துடணும். இதில் வந்து ஒரு கிளாம் மூலமாக அது போய் ஜாயிண்ட் ஆகிருக்கும். அந்த சாக்கெட் அப்படியே செட்டாக கிளாம்ப் வந்து இப்படி வெளியே இழுத்தீங்கன்னா வந்துடும், வந்துருச்சு. இப்போ இந்த சர்க்குலர் கலர் கிளாம்ப் இருக்கு இல்லைங்களா, ரெண்டு சைடு ஒரு சின்ன பிட்டு மாதிரி இருக்கு பாருங்கள். அதில் இந்த சைடு அதில் பிளாக் டாட்டோட வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை லைட்டாக சாய்ச்சி கொஞ்சம் மேலே இல்லைங்க, தள்ளி விட்டு இந்த இடத்துல சப்போர்ட் கொடுத்து தள்ளி விட்டு எடுங்க கொஞ்சம் ஒரு வெளியே. இதுக்கப்புறம் இந்த கேப்பில் விரலை உள்ளே பிடிச்சி அமுத்தணும். உள்ளே பிடிச்சி இப்படி நம்பும்போது ஃபோர்ஸ் அப்படியே இந்த ரெட்டை வெளியெடுக்க வரும். அப்போ நம்ம இப்படி நல்லா உள்ளே வச்சுட்டு லைட்டாக இந்த சாக்கெட்டை வெளியெடுத்திங்கன்னா இன்னொரு ஸ்டெப் வெளியே வரும் பாருங்கள், எந்தளவு வெளியே வந்திருக்கு அப்படின்ட்டு. இன்னும் ஃபர்தராக இதை உள்ளே வச்சு இப்படி நம்பும்போது ஆப்போசிட் ஃபோர்ஸ் கிடச்சி இது வெளியதில் பார்ப்போம். அவ்வளோதான் வெளியே வந்துடுச்சு சாக்கெட்டு. இதில் மூணு பின்னு வரும். இங்கே நம்பர் போட்டிருப்பாங்க இதுலேயே 1, 2, 3 அப்படின்ட்டு. இந்த ஸ்டேட்டர் காயில் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு மல்டிமீட்டர் வச்சு தானே செக் பண்ண போகிறோம். மல்டிமீட்டர் திருப்பி ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுற மாதிரி வேலையில் வச்சு 200 ஓம்ஸில் வைக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ பின் நம்பர் 1, 2லேயும் நீங்கள் ரெட்டு பிளாக் ப்ராப் எப்படி வேணாலும் வைக்கலாம். வேல்யூ பாருங்கள், 0.22, 0.3 இருக்கணும், 0.3 இருக்குது. இப்போ 1, 2 செக் பண்ணேன், இப்போ 2, 3 செக் பண்ணுறேன். அதனோட வேல்யூ 0.3. அப்புறம் 3, 1 செக் பண்ணுறேன், அதனோட வேல்யூ 0.3. அப்போ இந்த ஸ்டேட்டர் காயிலோட ரெசிஸ்டன்ஸு மூணு வேலையும் செக் பண்ணோம், 1, 2, 2, 3, 3, 1 மூணுலேயுமே 0.3 காட்டுச்சு. அப்போ ஸ்டேட்டர் காயில் எனக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸ்டேட்டர் காயில் நல்லா இருந்தாவே கரெக்டான ஏசி வோல்ட்டு 6 யூனிட் போவோம். இப்போ இதை மாட்டிடலாம். மாட்டும் போது கிளாம்பை எப்படி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த சாக்கெட் இன்செர்ட் பண்ணுறது மாதிரி ஒரு ஐடியா சொல்லிடுறேன். இந்த சர்வ் கலர் கிளாம்பில் பார்த்தீங்கன்னா அது வந்து வேவியாட்டம் போகும், அந்த உள்ளே இருக்க காடி வேவியாட்டம் போகும். அந்த வேவிக்குள்ளே தான் இது ஒரு சின்ன ஸ்பாட் மாதிரி இருக்கும், இந்த சின்ன ஸ்பாட்டு. அந்த வேவியில் போய் இப்படி நெலிஞ்சு நெலிஞ்சு உள்ளே போய் உட்காந்துக்கும், அதான் பண்ண போகிறோம். இந்த சர்வ் கலர் கிளாம்பை நேராக மாதிரி வச்சுக்கிட்டு கையில் இப்படி அழுத்துங்க, இப்படி அதான் ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு இருக்கும். இப்படி வச்சுக்கலாம் பாருங்கள். இப்படி பிடிச்சிக்கிட்டு இதை நான் உள்ளே தள்ளவும் செய்யணும், மேலே அமுத்தவும் செய்யணும். ஈஸி தாங்க, நல்லா இங்கே ப்ரெஷர் கொடுத்துட்டேன் சாக்கெட்டை உள்ளே போகிற அளவுக்கு. இப்போ இந்த ரெட் கலர் கிளாம்பை அழுத்துறேன், அவ்வளோதான் உள்ளே பிரித்து பாருங்கள். இந்த சாக்கெட்டை அழுத்திட்டே இருக்கேன், அதே சமயம் மேலே கிளாம்பை அழுத்துனே உள்ளே உட்காந்துருச்சு. ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்படி உள்ளங்களை கொடுத்து அமுத்துறது தான் பரவாயில்ல, விரல் அழுத்தினா உங்களுக்கு கொஞ்சம் பெயினாக இருக்கும். இப்போ இந்த செட்டை அந்த சப்போர்ட்டோட மாட்டி விட்டுலாம், அது ரொம்ப ஈஸி தாங்க. சைடாக கொஞ்சம் தள்ளி இங்கே ஒரு சின்ன பிட்டு மாதிரி வரும், பிட்டை கொஞ்சம் தாண்டி சைடாக இந்த காடிக்குள்ளே உள்ளே ஏற வைக்கணும். என்ன அப்படியே போய் உட்காந்துக்கும் உள்ளே. இப்போ இந்த ஆர்ஆர் யூனிட் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அது பேட்டரியை வெளியே எடுக்கணும், டூல்ஸ் எடுத்து வெளியே போட்டுடலாம். இந்த பேட்டரிக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரப்பர் வரும், அதை நம்ம இப்படி உள்ளே தள்ளி வெளியே எடுக்கணும். ஈஸி தாங்க, சப்போர்ட் பண்ணுற ரப்பர் எடுத்தாச்சு, பேட்டரி சப்போர்ட் பண்ணுற ரப்பர். இந்த ஃபியூஸ் செட்டை அப்படியே கொஞ்சம் இதுலேருந்து எடுத்து வெளியே வச்சிடலாம். இந்த பேட்டரியை இப்படி வெளியே எடுக்கணும். இந்த மொத்தம் தாங்க பேட்டரி டிஸ்கன் பண்ணலாம். பேட்டரியோட ப்ளஸ்ஸு மைனஸு, இன்ஜின் ஆஃபில் இருக்குது. பேட்டரியோட ஸ்டாண்ட்பை வோல்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு மல்டிமீட்டர் எடுத்து டீசலில் வச்சுட்டேன். ரெட்டு ப்ளஸ்ஸு, பிளாக் மைனஸ்ஸு, ரெட்டு ப்ளஸ்ஸு, பிளாக் மைனஸ்ஸு. வோல்ட் 12 வோல்ட் காட்டுது இல்லைங்களா. இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் வோல்ட் ரைஸ் ஆகணும். அப்படி ரைஸ் ஆனால் ரெகுலேட்டர் ரெக்டிஃபையர் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது, கரெக்டான சார்ஜ் இந்த பேட்டரிக்கு ஏதுன்னு அர்த்தம். அதே சமயம் இப்போ வண்டியை ஆன் பண்ணவே இல்லை, அப்படியே எம்டியாக பேட்டரியோட ஸ்டாண்ட் பைல தான் இருக்குது. பார்க்கும்போது வோல்ட்டு 12 ரொம்ப நேரம் கட்டே இருக்குது. சப்போஸ் குறைஞ்சி மாறுச்சு அப்படின்னா
இது வீக்கரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது மூலமா பேட்டரியே வீக்கரா இருக்குன்னு சொல்லி இங்கே நம்ம கன்க்ளூஷன் கொண்டுதான். இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். எல்லாத்தையும் மாட்டிடலாம். நான் வீடியோ ஃபாஸ்டன் பண்ணிடுறேன். யூடியூப் செட்டிங்கில் போய் நீங்கள் ஸ்லோ பண்ணி வேணால் பார்த்துக்கங்க. ஏதாவது சர்க்கியூட்ல ஷட் ஆயிருந்தாலும் பேட்டரி ட்ரை ஆயிரும் குயிக்காக. அதுக்கப்புறம் இந்த பேட்டரி ஈஸியில் கனெக்ட் ஆயிருக்கும். அந்த ஈஸியில் இருக்கக்கூடிய கனெக்டர் ஒழுங்காக உட்காரனாலும் பேட்டரி சரி வர வராது. அப்புறம் லைனில் வரக்கூடிய மற்ற சாக்கெட்டோ மற்ற லைனிங்கோ வீக்கராக இருந்தாலும் பேட்டரி வந்து ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ நமக்கு ஐடியா கிடச்சிச்சு இல்லைங்களா, பேட்டரி எதனால் வீக்கர் ஆகுது அப்படின்ட்டு. நம்ம டேட்டாவும் மல்டிமீட்டரை பேட்டரியோட 12 வோல்ட் வச்சு பார்த்துடலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேட்டரியோட வோல்ட் ரைஸ் ஆகுதா, சார்ஜ் ஆகுதா, ஆர் ஆர் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லியும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா ஸ்டேட்டரை வந்து எப்படி இருக்க ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். பேட்டரி வீக்கர் ஆகிறதுக்கு நாமளே ஒரு ரீசனாக இருக்கக்கூடாது. நிறைய டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னா மறந்தாப்பில் கில் சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீ ஆஃப் பண்ண மறந்துடுவோம். கீ ஆஃப் பண்ண மறந்துறனால ஃபுல்லாக பேட்டரி ட்ரை ஆயிரும். பேட்டரி ஆக்சுவலாக நம்ம வண்டியோட கீயை போடாமல் இருந்தால் கூட சில யூனிட்டுக்கு வோல்ட்டு போயிட்டு தான் இருக்கும். அப்போ என்னாகும், நாளடையில் கொஞ்சம் நேரமாக ட்ரை ஆயிரும். அதனால் நம்ம கொஞ்ச நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது ஓட விடணும். மினிமமாவது பேட்டரி சார்ஜ் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். நான் ரொம்ப நாள் வண்டி எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 2 டெர்மினலையும் சேஃப்டியாக கழட்டிட்டு பேட்டரி எடுத்து வச்சுறது பரவாயில்ல. ஏன்னா நம்ம தான் சொன்னோம் இல்லைங்களா, நிறைய யூனிட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வோல்ட்டு போயிட்டு தான் இருக்கும். நம்ம சாவியே போடாமல் இருந்தாலும் சில டைம் நம்ம லைட்டு சில வேணும் எக்ஸ்ட்ரா செட்டிங் பண்ணுவோம். அப்படி பண்ணுனா பேட்டரிக்கு எக்ஸ்ட்ரா லோடு கொடுக்குற மாதிரி, அதாவது 12 வோல்ட் 8 ஆம்ஸ்க்கு மேலே அதை ஒர்க் பண்ண வைக்கிற மாதிரி. அப்படி கொடுக்கும்போது பேட்டரி ஹீட் ஆகும், ஆர் யூனிட் ஸ்டேட்டர் இருந்த மூணுமே ஹீட் ஆகும். இதனுடைய பேஸ் பண்ணி இதில் எது வேணாலும் வீக் ஆகலாம். அதுவும் நம்ம அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துடக்கூடாது. அப்புறம் பேட்டரி டெர்மினல்ஸில் ஏதாவது ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கா, ஏதாவது பூத்துருக்கா அப்படிங்கிற பார்த்துட்டு அதையும் நம்ம கிளியர் பண்ணிடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நான் மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் எதாவது ஐடியா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதாவது சொல்லணும் இல்லை சொல்ல மாட்டேனாலும் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.